சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது வரக்கூடாத ஆறாம் அதிபதியின் தசை. பொதுவாக லக்னாதிபதியோட தசை முதற்கொண்டு வரிசையாக பார்த்துக்கிட்டே வரோம். ஒன்றாம் அதிபதி, தனாதிபதி, தைரியாதிபதி, சுகாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதின்னு அஞ்சு வீட்டு திசையில் பார்த்தாச்சு. இந்த ஆறாம் அதிபதி தசை எப்போ வரணும் சொல்லப்போனால் இது வரவே கூடாதுங்க. ஆறாம் அதிபதி தசை வராத ஒருவன் கொடுத்து வைத்தவன். புரியுதா உங்களுக்கு? உங்கள் லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் என்பது உங்கள் லக்னாதிபதியாகவே இருந்தாலும் படுத்து எடுப்பார். புரியுதுங்களா? ஆறாம் அதிபதி என்ன தருவார்? நோய், கடன், எதிரி, அவமானம், வம்பு, வழக்கு, வில்லங்கம், பிரச்சனைகள், விபத்து, கண்டம், சிக்கல், இவ்வளோ நல்ல விஷயம் அவர்கிட்ட இருக்குது. ஒன்று ரெண்டு விஷயங்கள், அதாவது கொஞ்சம் பரவாயில்லைங்கிற போது, உத்தியோகம், அடிமை ஜீவனம், ஒருத்தட்ட கையை கட்டி சேவகம் பண்ணுறதுக்கான விதி, இதை தான் அவரால் அதிகபட்சம் தர முடியும். நோயின் தன்மையை குறிக்கும் ஆறாம் அதிபதி நோய் தீர்க்கும் தன்மையையும் குறிப்பார் அப்படிங்கிறது நிதர்சனம்தான் என்றாலும் கூட அது நல்ல சுபகிரகங்களின் தன்மையினால் மட்டுமே நடக்கும். புரிஞ்சுதுங்களா? அந்த வகையில் ஆறாம் அதிபதி தசை வரலைன்னா நீங்கள் கொடுத்து வச்சவர் தான். எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி, எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி, சார் எனக்கு அவர் தானே லக்னாதிபதினா, உண்மைதான். ஆனால் லக்னாதிபதியாகவே அவர் இருந்து ஆறாம் அதிபதி வேலையும் செஞ்சிருவார். இந்த அமைப்பு ரெண்டே ரெண்டு பேருக்கு கிடைக்கும். ரிஷப லக்னக்காரர்களுக்கு சுக்கர திசை வரும்போது ஆறாம் அதிபதியும் சேர்ந்து தான் வேலை செய்யும். புரிஞ்சுங்களா? ரிஷப லக்னம் 20 வருஷம் தேசம், 10 வருஷம் லக்னாதிபதி வேலையை செஞ்சுட்டு மீதி 10 வருஷம் ஆறாம் அதிபதி வேலையை செய்வார், தாங்க முடியாது. அதே போல் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியாக செவ்வாய் வருவார். லக்னாதிபதியாகவும் வேலை செஞ்சு ஆறாம் அதிபதியாக வேலை செய்வார். ஒரு 3.5 வருஷம் லக்னாதிபதியாக வேலை செஞ்சு மீதி 3.5 வருஷம் ஆறாம் அதிபதியாக வேலை செய்வார். எப்போதும் தனது ஆதிபத்தியத்தை கிரகங்கள் விட்டு கொடுக்காது. அவங்க அதுக்குத்தான் படைக்கப்பட்டிருக்காங்க. 12 வீடுகளுக்கும் ஒவ்வொரு கிரகத்தையும் சொந்தமாக உருவாக்கப்பட்டதன் நோக்கமே உங்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான். அப்போ ஆறாம் அதிபதி அவருடைய வேலை தான் செய்வார். கடனை கொடுப்பார், அசிங்கத்தை கொடுப்பார், அவமானத்தை கொடுப்பார், துன்பத்தை கொடுப்பார், நோயை கொடுப்பார், எதிரியை கொடுப்பார், வம்பு வழக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும், விபத்தை கொடுப்பார், இரத்த காயத்தை கொடுப்பார், கண்டங்களை கொடுப்பார், அடிமை ஜீவனத்தை கொடுப்பார், தலைநிமிர விட மாட்டார், அசிங்கம், அவமானம், தலைமறைவு வாழ்க்கை, இதைத்தான் அவரால் கொடுக்க முடியும். அவரோட வேலை அதுதான். 2 ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்களாகவே இருந்தாலும் அவர்கள் ஒரு ஆதிபத்தியத்தை நல்ல விதமாக செயல்படுத்தினாலும் இன்னொரு ஆதிபத்தியத்துக்கு அந்த மோசமான அமைப்பு தருவார். இப்போ ஒரு மகர லக்னக்காரங்களுக்கு புதன் திசை வருதா, கண்டிப்பாக கடனால் அசிங்கப்படுவாங்க. அவர் பாக்கிய அதிபதி ஆச்சு, உண்மைதான். ஆனால் ஆறாம் ஆதிபத்தியத்தையும் சேர்த்து தான் செய்வார். தேவையில்லாத கடனில் மாட்டுவார். வில்லங்கம் இருக்கும், விபரீதம் இருக்கும், வட்டி கட்டி வீணாவாங்க, இதெல்லாம் கொடுத்து தான் ஆகும். அந்த வகையில் 12 லக்னக்காரர்களுக்கும் ஆறாம் அதிபதியாக யார் வராங்கங்கிறத ஒரு சின்ன நுணுக்கமாக பார்ப்போம். இந்த திசை வராமல் இருந்தால் ரொம்ப நல்லது. ஒரு வேலை வந்தால் அனுபவிச்சு தான் தேய்க்கணும், வேறு வழி இல்லை. பரிகாரங்கள் எப்படி அதையும் சொல்லிவிடுவோம். மேச லக்னக்காரர்களுக்கு புதன் திசை ஆறாம் அதிபதி வரவே கூடாது. வந்தால் படுத்து எடுப்பார். ஒப்பந்தங்களால், நண்பர்களால், உறவினர்களால், சகோதரர்களால் கடன்படுவார், அவமானப்படுவார், அசிங்கப்படுவார். எதிரி புத்திசாலியாக வேற இருப்பார், ஏன்னா புதன் இல்லைங்களா? மேச லக்னம் செவ்வாயோடைய வீடு, உணர்ச்சி கொந்தளிக்கும் போர் வீரன், இறங்கு அடிடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஆள். புதன் அப்படி இல்லை, சூழ்ச்சி மிகுந்தவர், சைலண்டாக இருந்து காரியம் சாதிக்கிறவர். அப்போ மேச லக்னக்காரனுக்கு ஆறாம் அதிபதியாக இவர் வரார், என்னாகும்? நீ ஆடுற வரைக்கும் ஆடு மகனே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக காரியம் சாதிக்கிறவர், கூடவே இருந்து குளிபறிக்கிறவர். ஏன்னா 3ஆம் இடம் நண்பர்கள் ஸ்தானம் இல்லையா, அவனையும் எதிரி. சகோதரன் எதிரியாகிறது மேச லக்னத்துக்கு இந்த வகையில் தான், மாமன் எதிரியாகிறது இந்த வகையில் தான். ஒரு விதத்தில் 6ஆம் இடம் அம்மானை குறிக்கும். அம்மானா தாய் மாமன், அதாவது தாயோட பிறந்த சகோதரன். அம்மானை குறிக்கும் 6ஆம் இடம் எதிரியாவர். மேச லக்னக்காரங்களுக்கு மோஸ்ட்லி மாமனார் உறவு, மைத்துனர் உறவு, தாய்மாம உறவு அவ்வளோ நல்லா இருக்காது. நண்பர்களுமே சில நிலைகளில் சூழ்ச்சி பண்ணுவாங்க, இளைய சகோதர உறவு சில நிலைகளில் சூழ்ச்சி பண்ணுவாங்க. இந்த அமைப்பு வர்றது இந்த ஆறாம் அதிபதி திசை நடந்தான். ஸோ இது வராமல் இருந்தால் கொடுத்து வைத்தவர். ஒருவேளை புதன் திசை மேச லக்னத்து நடக்கிறதா, புதன்கிழமையில் விரதம் இருந்துருங்க, மகாவிஷ்ணுவை போய் கும்பிட்டுருங்க, பச்சை நிறம் உங்களை சுற்றி இருக்காமல் பார்த்துக்குங்க. நெகட்டிவ், புரியுதா உங்களுக்கு? சிகப்பு உங்களுக்கு வாழ வைக்கும்னா பச்சை உங்களுக்கு எடுக்கும். பச்சை கலரில் இருக்கிறது, தோட்டத்துக்கு நடுவில் இருக்கிறது, சுற்றி பச்சை நிறம் இருக்குது, இதெல்லாம் இல்லாமல் பார்த்துங்க. எல்லா லக்னக்காரங்களுமே அந்த ஆறாம் அதிபதியினுடைய நிறங்கள், கிழமை, மற்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
அந்த ஆறாம் அதிபதி கொடுக்கக்கூடிய அறிவாளிகள்கிட்ட பகை வச்சுக்காதீங்க. வாய் சாதுர்த்தியம் பேச்சாளிகள்கிட்ட கொஞ்சம் எள்ளி தள்ளியே நில்லுங்க. வக்கீலில் போய் சந்தித்த மேசலக்கணக்காரன் பூரா உதவாங்குவாங்க. ஏன்னா வக்கீல் வந்து இந்த தொழிலை குறிக்கிறவர், புதனுடைய தொழில் அது. அப்போ அவர்கள் சூட்சுமமாக இவர்களிடத்தில் சிக்கல்களை உண்டாக்கும் தன்மை இருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. ரிஷப் லக்னக்காரர்கள் லக்னாதிபதியே தான் வந்தால் ஒரு பக்கம் நல்லது இன்னொரு பக்கம் கெடுதல் ரெண்டும் இருக்கும், அனுபவித்து தான் தீர்க்கணும். உங்களுக்கு நீங்களே எதிரி, புரியுதுங்களா? உங்களுக்கு நீங்களே எதிரி. அப்போ என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுடைய நடவடிக்கைகள் அபிலாசைகளை குறைத்து கொள்ள வேண்டும். பெண் சுக்கரனை குறிக்கிற கிரகம். இப்போ பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையா இருங்க. அப்போ நான் பொண்ணாக பிறந்துட்டேன்னு சார், நான் என்ன பண்ணுறது? ஆண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையா இருங்க. எதிர்ப்பாளினரிடத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். பெண்களாக இருக்கிறவள் கூட இருக்கிற பெண்கள் விஷயத்திலே எச்சரிக்கையா இருங்க. அழகிய இளம்பெண்ணை குறிக்கிறவர் சுக்கரன். பெண் உறவுகள் கவனம் வேண்டும். ஆடம்பர பொருட்கள் மேலே ஆசைப்படக்கூடாது. லக்ஸேரியஸ் லைஃபை எப்போ பார்த்தாலும் விரும்பிக்கிட்டே இருக்கிறதுனால சிக்கல்கள் ஏற்படும். லக்னாதிபதியாகவே அவர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அவருக்கு அவர் சார்ந்த பொருள்களை ஒதுக்கி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. லக்ஷ்மி வழிபாடு, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு உங்களை காப்பாற்றும். சுக்கரதிசை வந்தால் நல்லதாக கெட்டதா சார் ரிஷப லக்னத்துக்கு? நல்லது, கூடவே கெட்டது. ஆறாம் இட ஆதிபத்தியமும் வலுப்பெறத்தான் செய்யும். வீடை கட்டி கொடுப்பார், நோய் கொடுப்பார். வண்டி வாங்க வைப்பார், கீழே போய் உள்ள வைப்பார். கண் திருஷ்டியில் மாட்ட வைப்பார். பெண்களால் அவசியத்தை கொடுப்பார், அவமானத்தை கொடுப்பார். உங்கள் சொத்து மேலே சகோதரிகள் கேஸ் போட வைப்பார். புரியுதா உங்களுக்கு? ஆறாம் இடமும் சேர்ந்து வேலை செய்யும். மறைமுகமாக அது காலபுருஷனுடைய ஏழாம் வீடு வாழ்க்கை துணை விஷயத்தில் முரண்பட வைப்பார். எத்தனையோ ரிஷப் லக்னக்காரர்கள் சுக்கரதிசை நடக்கும்போது வாழ்க்கை துணையை பிரிந்திருக்கிறார். அதனுடைய சூட்சமும் இதுதான், புரிஞ்சுங்களா? ஸோ ஆறாம் இடம், ஆறாம் அதிபதியாக மட்டும் அவரை பாவிக்கும்போது வராதப்பா சாமின்னு தான் சொல்லணும். பட் லக்னாதிபதியாகவும் இருக்கிறனால வந்து அனுபவிக்க வேண்டிய விதி வரும். மிதுன லக்னக்காரங்க வரவே கூடாது திசை செவ்வா, வந்தால் காலி. ஏன்னா இவர் ஆறாம் அதிபதி, எட்டாம் இடத்துல போய் உச்சம் வேறு அவர். இது காலபுருஷனுடைய பத்தாம் இடம். தொழில் செய்கிற இடங்களில் விபத்து, கண்டங்கள், கை போச்சு, கால் போச்சு, மிஷினுக்குள்ளே கையை விட்டுட்டார், போகும்போது வண்டியில் ஆக்சிடென்ட் ஆன எல்லாம் மிதுன லக்னத்துக்கு நடக்கிறது இந்த செவ்வா திசை வந்தால் தான். செவ்வா வந்தால் எதிரி வீச்சர்வலோடு உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்கான்னு அர்த்தம். அவரே லாபாதிபதி இருக்கலாம், ஆனால் உடம்பு போய் இன்சூரன்ஸ் பணம் வந்து என்ன பிரயோஜனம்? புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அனுபவிக்க முடியாது. கையும் காலும் போயிடுச்சு ஆக்சிடெண்ட்டில், 5 லட்சம் இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிடச்சிச்சு, என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையை தொலைத்து விபத்தை கொடுத்து, அசிங்கத்தை கொடுத்து, அவமானத்தை கொடுத்து, சகோதர பகையை கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு நன்மை லாபம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் நடக்கலாம். அதனால் மிதுநலக்கணக்காரங்க கும்பிடு போட்டுக்கணும். ஆறாம் அதிபதி தேசம் வந்தால் சிகப்பு நிறம் கொண்ட பொருட்களே கிட்ட சேர்த்துக்காதீங்க. முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள். அப்பா சாமி என்னை காப்பாற்றுங்கிறது மாதிரி உங்கள் லக்னாதிபதியை வலுப்படுத்தி கொள்ளுங்கள், சிரமங்கள் குறையும். கடகலக்கணக்காரங்க, இது ஒரு விசித்திரமான அமைப்புங்க. கடகலக்கணக்காரங்களுக்கு ஆறாம் அதிபதியை பாக்கியாதிபதி, ஒன்பதாம் அதிபதியும் வருவார். அப்போ ஆறாம் அதிபதி திசை வரலாமன்னா வரலாம். எதிரி இருப்பான், நண்பனே எதிரியாவான். இவங்களுக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு வருதோ அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் வரும். ஒரு இடம் ஆக்டிவேட் ஆகும்போது இன்னொரு இடம் ஆக்டிவேட் ஆகும், அதுதான் சூட்சமம். ஆனால் எதிரி தான் வலுவாக இருப்பார். கடகலக்கணத்தை ஒருத்தர் எதிர்க்கிறானா அவன் பெரிய ஆளாயிரும். கடக லக்னத்தில் பிறந்த ஒரு ஆளை ஒருத்தர் எதிர்க்கிறார்னா அவர் பெரிய ஆளாவார். ஏன்னா எதிரியை கூட்டி கொண்டாந்து உட்கார வச்சு உச்சம் பண்ணுற பவர் கடக லக்னத்துக்கு உண்டு. ஆறாம் அதிபதி குரு, அவரை வந்து உச்சம் பண்ணுற பவர் கடக லக்னத்துக்கு உண்டு. அவரே பாக்கிய அதிபதி. தன்னுடைய அதிர்ஷ்டத்தின் பெரும்பகுதியை, தன் புகழின் பெரும்பகுதியை, தன் யோகிதையின் பெரும்பகுதியை எதிரி கொடுத்துட்ற பவர் கடக லக்னத்துக்கு உண்டு. புரியுதுங்களா? அப்போ எதிரியை வளர்த்து விட்டு அதன் மூலம் அதிர்ஷ்டத்தை பெறும் அமைப்பு இவர்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு குரு திசை ஓகே தான். ஏன்னா ஒரு பக்கம் நல்லவர், ஒரு பக்கம் கெட்டவர் ஆகிடுது இல்லைங்களா? கெட்டதும் நல்லதும் கலந்து நடக்கும் விதி கடகத்துக்கு உண்டு. ஆக கடக லக்ன ஜாதகர்கள் குரு திசையை எதிர்பார்க்கலாம், எதிரியையும் உருவாக்கலாம், நண்பனே எதிரியாகும் தன்மை வரலாம். ஒரு எதிர்ப்பு, ஒரு போட்டி, ஒரு வம்பு, ஒரு வழக்கு, ஒரு வில்லங்கம், இதெல்லாம் தாண்டினோடனே ஒரு அதிர்ஷ்டம், ஒரு முன்னேற்றம், ஒரு யோகம் அப்படிங்கிறது சேர்ந்து நடக்கும். இது ஒரு விசித்திர அமைப்பு. சிம்மலக்னக்காரங்க சனிதேசை சுத்தம் ஆகவே ஆகாது. ஆறாம் அதிபதி சுத்தமாக பிடிக்காதவர். சிம்ம லக்ன சூரியனுக்கு சனி சுத்தமாக பிடிக்காதவர். சனிதிசை வராதவங்க கொடுத்து வச்சவங்க. வாழ்க்கை துணையை குறிக்கிறவரும் அவர்தான்னாலும் கூட முரண்பட்ட வாழ்க்கை துணை, பிடிவாதம் மிக்க வாழ்க்கை துணை, இவருக்கு ஏட்டிக்கு மூட்டியான எல்லா விதமான செயல்களையும் செய்யக்கூடிய வாழ்க்கை துணை, எதிரியாய் நினைக்கும் வாழ்க்கை துணையை கொடுக்க வேண்டிய பொறுப்பும் அவருக்கு வந்துடும். சுபகிரகங்களின் பார்வை இணைவு ஏதாவது இருந்ததுனா மட்டும் தப்பிக்க முடியும். அந்த வகையில் சிம்ம லக்னக்காரங்க சனிதிசை வரலைன்னா கொடுத்து வச்சவங்க தான், வர வேண்டான்னு வேண்டிக்கலாம். நன்மை ஒருவேளை மீறி சனி மகாதிசை வந்ததுன்னா கண்டிப்பாக வாழ்க்கை போராட்டமாக இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் சனி வலுவிழந்து லக்ன சுபர்களுடைய தொடர்புகளை பெற்றால் மட்டுமே தப்பி பிழைக்க முடியும். புரிஞ்சுங்களா? லக்ன சுபர்கள் யார்? குரு மெயினாக.
குருவோட இணைந்த சனி, குருவோட வீட்டில் அமர்ந்த சனி, அல்லது குறைந்தபட்சம் சுக்கரனுடைய வீட்டிலையாவது அமர்ந்த சனி தான் இவங்களை நிம்மதியாக இருக்க விடுவார். அவருக்கு நாளே சாய்ஸ் தான். ஒன்று ரிஷபத்திலேருந்து சனி திசை நடக்கணும், இல்லை துலாத்திலேருந்து நடக்கணும். தனுசிலேருந்து நடக்கலாம், மீனத்திலேருந்து நடத்தலாம். சுக்கரனோடு இணைந்திருக்கலாம், குருவோட பார்வையோ இணைவையோ பெறலாம். இப்போ தான் சனி திசையில் தப்பிக்க முடியும் சிம்மலக்கணக்காரங்க. இது இல்லைன்னா ரொம்பவும் சிரமப்பட்டு விடுவார்கள். இதற்கடுத்ததாக சந்திரனுடைய ஒளி பொருந்திய பார்வை அவருக்கு கிடைக்கும் அப்படின்னாலும் கூட, அது ஒரு விதத்தில் சுபத்துவம்னாலும் கூட, சிக்கல் என்னென்னா சனி திரும்ப சந்திரனை பார்த்து பலகீனப்படுத்திடுவார், புணர்வு தோஷமாயிரும். அது இன்னும் ஒரு மாதிரி திருமண வாழ்க்கையே வேண்டாம், நான் சாமியாராக போகிறேங்கிற மாதிரி கொண்டுட்டு போயிடும். கன்னி லக்னக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியாக நண்பரே வர்றார். 5-6 குடைவர், குழந்தை பிறக்கும் கடங்காரனாவார், கௌரவம் வரும் கடங்காரனாவார், வீடு கட்டுவர் கடங்காரனாவார், தொழில் தொடங்குவார் கடங்காரனாவார். கன்னி லக்னம் 5-6 சனி மகாதிசை இவர்களுக்கு வந்தால் கலப்பு பலன் தான். நன்மை தீமை ரெண்டையும் வாரி வாரி வழங்கிட்டு தான் போவார். ஒரு 8 வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்கு அடுத்த 8 வருஷம் ரோட்டு கொண்டு வந்துடுவார். நார்மலாகவே கன்னி லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 35 to 45 வயசில் எதையாவது செஞ்சுட்டு ஜீரோ ஆவாங்க. இது 100 to 90 பேருக்கு பொருந்தி வரும் விதி. சார் அந்த பிஸ்னஸ் பண்ணேன் சார், இவனை நம்பினேன் சார், புதுசாக எதாவது ஒன்று போனேன் சார், ஏதாவது ஒன்று, அதாவது நம்ம சராசரியாக யோசிக்கிறத மீறி ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு மாட்டிக்கக்கூடிய வில்லங்கு இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். இப்போ சனி மகாதிசை இவர்களுக்கு கலப்பு பலன் தான். கௌரவம் புகழ் அந்தஸ்து புத்திரபாக்கியம் எல்லாத்தையும் கொடுத்துவிட்டு கூடவே கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு வில்லங்கம். தொழிலால் உழைப்பால் ஏமாற்றத்தை சந்திக்கும் விதியை சனி திசை உங்களுக்கு கொடுக்கும். கடனை கொடுத்துட்டு போகும், ஆறாம் அதிபதி இல்லைன்னா நோயை கொடுத்துட்டு போயிடும். நோய் கடுமையான பாதிப்புகள், உடல் ஆரோக்கியம் கெட்டு போகிற தன்மை, அல்லது தீர்க்க முடியாத கடன், வட்டி கட்டி மீள முடியாத சூழ்நிலைகளை போன்றவற்றை தந்துவிடும் விதி உண்டு. துலாலக்னக்காரங்களுக்கு 6-ம் அதிபதியாக குரு திசை வரவே கூடாத அமைப்பு தான். மேசலக்னத்துக்கு சார வர்ற அதே பல நண்பர்களால், உறவினர்களால், சகோதரர்களால் கடன்படும் விதி. துன்பத்தை அனுபவிப்பது, யாரை இவங்க நம்புகிறாங்களோ அவங்களால ஏமாற்றத்தை சந்திக்கிறது. இவங்க செய்கிற முயற்சிகளே இவங்களுக்கு கடனை கொண்டாந்து கொடுக்கும். இவங்க செய்கிற முயற்சியே இவங்களுக்கு கடன், இந்த வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் குருதேசம் வராமல் இருக்கிறது சிறப்பு. இவர்களுக்கெல்லாம் வந்து ரெண்டாவது நல்ல ஆப்ஷன்ங்கிறதே இல்லை. இப்போ கன்னி லக்னத்துக்கு 5-6 குடைவராக வர்றார், கடக லக்னத்துக்கு 6-9 கூடையோட வர்றார். ஆனால் துலா லக்னத்துக்கு அந்த செகண்டரி ஆப்ஷனே கிடையாது, ரெண்டுமே கெட்ட இடம் தான், 3 சரி 6 சரி, புண்ணியம் இல்லை. ஸோ குரு திசை வராத துலா லக்னக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். விருச்சிக லக்னத்துக்கு அப்படியே கொஞ்சம் கலப்பம். செவ்வாய் லக்னாதிபதி பிளஸ் 6-ம் அதிபதி, லக்னாதிபதி திசை வீடு வாகனம் சகோதர நன்மை முன்னேற்றம் பொருளாதார வெற்றி நல்ல வேலை எல்லாத்தையும் கொடுத்துட்டு, நோய் கடன் எதிரி ஒவ்வொரு முன்னேற்றத்திலையும் சிக்கல்களை சந்திப்பது, வம்பு வழக்குகள், தேவையில்லாத விரோதிகள் உருவாகிறது, நண்பர்களே பகையாய் போயிடுறது அப்படிங்கிறது மாதிரியான சூழ்நிலை கொடுப்பார். செவ்வாய் திசை 50-50 சாய்ஸாக போயிடும் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு. இவர்களுக்கு இவர்களே எதிரி. இவர்கள் எடுக்கும் நிறைய முடிவுகள் இவர்களுக்கு ஆகாமல் போய்விடும் வாய்ப்பு உண்டாகும். ஏன்னா லக்னாதிபதி தானே 6-ம் அதிபதி. அப்போ நாம் எடுக்கிற முடிவு தான் லக்னாதிபதினா யார், நான் தான் லக்னாதிபதி. என் எண்ணம், என் சிந்தனை, என் செயல், என்னுடைய முயற்சி, என்னுடைய செயல்பாடுகள், புரியுதுங்களா? நான் முதல்ல ஒரு விஷயத்தை நினைக்கிறேன், அதுக்கப்புறம் அதை செய்கிறேன். இந்த ரெண்டையும் செய்கிறது லக்னாதிபதி. அப்போ நான் செய்கிறதே எனக்கு எதிரியாக மாறும். அதுதான் அதில் உள்ள சூட்சி. நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு செய்வேன், பட் அதனால் அது வந்து எதிர்ப்பாய் மாறிவிடும் விதி உண்டாகும், புரிஞ்சுங்களா? அப்போ இவர்களுக்கு இந்த லக்னாதிபதியோட திசைங்கிறது கலப்பு பலன் தான். 6-ம் அதிபதியாகவும் அவர் வச்சு செஞ்சுட்டு தான் போவார். ஒரு பாதி நல்லாயிருக்கும், இன்னொரு பாதி மோசமாக இருக்கும். இதில் அவர் எந்த வீட்டில் உட்காந்துருக்காருங்கிறத அடிப்படையில் தான் அந்த 6-ம் இடத்து வேலையும் செய்வார். 7-ம் இடத்துல செவ்வாய் உட்காந்தான்னா மனைவியை எதிரியாக்குவார், கணவனை எதிரியாக்குவார், கூட்டாளியை எதிரியாக்குவார். 5-ம் இடத்துல செவ்வாய் உட்காந்தான்னா பெத்த பிள்ளையை எதிரியாக்குவார். 4-ம் இடத்துல செவ்வாய் உட்காந்தானா இவர் வாங்குகிற வண்டி வாகனம் சொத்துனாலேயே இவருக்கு எதிர்ப்பு வில்லங்கம் சிக்கும். அப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் வரும், புரியுதுங்களா? இதை பற்றி விரிவாக இன்னொரு காணொலியில் பார்ப்போம். தனுசு லக்னம் இவர்களுக்கு 6-ம் அதிபதியாக சுக்கரன் வரார். இதில் ஒரு சுருக்கமான என்னென்னா, இப்போ துலா லக்னத்துக்கு குரு மாதிரி தனுசு லக்னத்துக்கு சுக்கரன் இல்லை. ஏன்னா அங்கே ஒரு ட்விஸ்ட், அதான் தனுசு சிறப்பு லக்னம் மச்சேன். இவருக்கு 6-ம் அதிபதியாக வர்ற சுக்கரன் 4-ம் இடத்துல வந்து உச்சம் ஆவார். வீடு கட்டி வெளிநாடு போய் வாகனம் வாங்கி கடன்படுவாங்க, தன் சுகம் தாய் சுகத்துக்காக கடன்படுவாங்க, ரகசியமான நடவடிக்கைகள் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அதனால் கடன்படுவாங்க. இவருக்கு லாபாதிபதியாகவும் சுக்கரன் வருவார். அப்போ கடன் இருக்கும் லாபம் இருக்கும், நோய் வரும் லாபம் வரும், நல்ல வேலை இருக்கும் லாபம் வரும், இப்படி. அப்போ இவர்களுக்கு ஒரு மாதிரி கலப்பு பலன். தனுசு லக்னத்துக்கு சுக்கர திசை ஒரு பாதி நன்மையாகவும் மறுபாதி தீமையாகவும் இருக்கும். இதில் அவர் எந்த வீட்டில் உட்காந்துருக்காருங்கிறத பொறுத்து நன்மையின் அளவு கொஞ்சம் மிகுதியாகும், தீமையின் அளவு குறையும். ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம். தனுசு லக்னம் 11 சுக்கர ஆட்சி, இப்போ நல்லது அதிகமாக இருக்குமா கெட்டது அதிகமாக இருக்குமா? நிச்சயமாக நல்லது அதிகமாக இருக்கும். ஏன்?
அவர் தன்னுடைய ஆறாம் வீட்டுக்கு ஆறில் மறைஞ்சிடுவார், பதினோராம் வீட்டில் ஆட்சி பெறுவார். புரியுதா உங்களுக்கு? சரி, இதே தனுசு லக்னம், மீனத்தில் சுக்கரன் உச்சம். இப்போ கணக்கு போட்டு பாருங்கள், தன்னுடைய பதினோராம் வீடான லாபஸ்தானத்துக்கு ஆறில் மறைஞ்சிடுவார், ஆனால் ஆறாம் வீட்டில் லாபஸ்தானத்தில் உட்காந்துருப்பார். ஆறாம் வீட்டுக்கு லாபஸ்தானம், இப்போ ஆறாம் ஆதிபத்தியத்தை அதிகமாக செய்வார். அதனால் அவர் எங்கே உட்கார்றாருங்கிறத பொறுத்து சுக்கர திசை வரலாமா வேணாமான்னு முடிவு பண்ணலாம். என்ன தான் சொன்னாலும் ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி தாங்க. உங்கள் லக்னாதிபதியை உதைப்பாருங்கிற போது எதிரி உதைக்க மாட்டானா? நிச்சயமாக செய்வான். அதனால் ஆறாம் அதிபதி திசை வராதவன் கொடுத்து வச்சவன் தான். மகர லக்னம் முதலே சொன்ன மாதிரி தான், புதன் பாக்கியாதிபதி அவர் தான், ஆறாம் அதிபதி அவர் தான். கடன்பட்டு அதிர்ஷ்டத்தை தேடுவார்கள். கடன் அதிகமாக இருக்கிற மகர லக்னக்காரங்க நிறைய சம்பாதிப்பாங்க, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். கடனை நிறைய உருவாக்கி கொண்டே இருப்பவர்கள் பாக்கியதையை அனுபவிக்கவும் ரெடியாவாங்க, கடனால் பாக்கியதையை அனுபவிப்பார்கள். இவங்க வாங்குகிற ஒரு சின்ன பொருள் கூட கடனில் இருக்கும், அந்த கடன் மூலம் அந்த பாக்கியதை கிடைக்கும். புதன் திசை வந்தால் நீங்கள் உடனே நான் அப்படிலாம் இல்லை சார், நான்லாம் வாழ்க்கையில் கடனே படவே இல்லைன்னு ஒரு கமெண்ட் போடக்கூடாது மகர லக்னக்காரங்க. ஏன்னா இது புதன் திசை நடப்புக்கு வந்தால் சொல்கிற பலன். எந்த ஒரு பலனும் அந்த தசையில் தான் நடக்கும். அதை விட்டுட்டு எனக்கு இப்படி இல்லையே அப்படி இல்லையேன்னு யோசிக்கிறதுல எந்த புண்ணியமே இல்லை. நான் ஜாதகம் பார்க்குறவங்கள்ட்ட கூட நிறையா சொல்லுவேன், இப்போ சுக்கர திசை நடக்குதுன்னா குருவை பற்றி கேள்வி கேட்டு என்ன புண்ணியம்? புரியுதா உங்களுக்கு? நடக்கிறது சுக்கர திசை, நான் சுக்கரன் எங்கே உட்காந்துட்டுருக்கார், அவர் என்ன பொசிஷனை பெறார், உங்களுக்கு அவர் என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கார், இவ்வளோதான் பலன். குரு எனக்கு உச்சமாக இருக்கார் சார், நான் குரு திசையாக நடக்குது. சுக்கர திசையில் குரு பற்றி வராதா? வரும். ஆனால் அவர் சுக்கரனுக்கு கட்டுப்பட்டு நடப்பார். முதலாளி சொல்கிறத தான் இங்கே தொழிலாளி கேட்க முடியும், தொழிலாளி தனியாக போய் செயல்பட முடியாது. இந்த ரெண்டு பேரும் செய்கிறத உங்கள் லக்னாதிபதி வாங்கிறதுக்கு தயாராக இருக்கணும், அது ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஸோ மகர லக்னத்துக்கு புதன் திசை கலப்பு பலன், பாக்கியமும் இருக்கும், கடனும் இருக்கும், நோயும் இருக்கும், எதிரியும் இருக்கும். ஆனாலும் புதன் திசை அதிர்ஷ்டத்தையும் தரும், உழைப்பையும் தரும், மேன்மையும் தரும், அதுக்கு தகுந்த வருமானத்தையும் கொடுக்கும். புரிஞ்சுங்களா? கும்பலக்கணக்காரர்களுக்கு சந்திர திசை சுத்தமாக ஆகாது, ஏன்னா அவருக்கு வேறு ரெண்டாவது ஆதிபத்தியமே கிடையாது. மற்ற கிரகங்களுக்காவது இங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று ரெண்டு வீடு இருக்குதுன்னு சொல்லலாம், கும்பலக்கணத்துக்கு சான்ஸே இல்லை சந்திர திசை வரவே கூடாது. வந்தால் ரோட்டுக்கு வந்துடுவாங்க, கஷ்டப்படுவாங்க, துன்பத்தை சந்திப்பார்கள், மிகச்சிறந்த அவமானங்கள் இருக்கும், தாயாதி வர்க்கத்தோடு பகை இருக்கும், சிக்கல் வரும், வில்லங்கம் வரும். இது மாறுறதுக்கு என்ன பண்ணணும்? அவரே வந்து ஒரு மாதிரி கலப்பு பலனாக ஆகணும், உபஜயஸ்தானத்தில் உட்காரணும். ஆறாம் அதிபதி மூணில் மேஷத்தில் வளர்பிறை சந்திரனாக இருக்காரா? நல்ல வேலை, நல்ல கடன், நல்ல முன்னேற்றம் அப்படி வரும். ஆறாம் இடத்துலேயே ஆட்சி பெறாரா? பூர்ண சந்திரனாக இருக்காரா? உத்தியோகம், ஆனால் நோய் இருக்கும், எதிரி இருப்பான், கடன் இருக்கும், சமாளிக்க முடியும். உபஜயஸ்தானங்களில் போய் உட்காரணும். பத்தாம் இடத்துல நீச்சம் பெறுகிறார், ஆனால் அதே நேரத்தில் வளர்பிறை சந்தனாக இருக்காரா? நல்ல உத்தியோகத்தில் இருப்பார், கவர்மெண்ட் வேலையில் இருப்பார், சம்பளம் வாங்குவார், கடன் கட்டுவார், வட்டி கட்டுவார், வீடு கட்டுவார், அப்படி போயிடும். பதினோராம் இடம் தனுசில் இருக்கார், ஓரளவுக்கு பரவாயில்லை. அந்த ஆறாம் அதிபதிங்கிற முறையில் அவர் மூணுலேயும் பதினொன்றுலையும் இருக்கிறதுல பதினொன்று மட்டுமே நல்ல சிறப்பு. புரிஞ்சுங்களா? பட் சந்திர திசை வராமல் இருப்பது அதை விட சிறப்பு. மீன லக்னக்காரங்க நண்பரே எதிரியாகிற ஒரே ஆப்ஷன் உள்ள மீன லக்னம், இவங்களுக்கும் மாற்று ஆதிபத்தியம் கிடையாது. சூரிய திசை கேட்டு பாருங்கள், மீன லக்னம் நடக்கும்போது சூரிய திசை நடந்த மீன லக்னக்காரங்களை கேளுங்க, நோயால், கடனால், அரசாங்க விரோதத்தால், சிக்கல்கள் சந்திப்பது, பித்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை சந்திக்கிறது, கண்ணாடி போடுறது, உடல் உஷ்ணத்தினால் அம்மை போடுறது, இப்படியே பாதிப்புகள், பவரில் இருக்கிறவங்களை எதிர்த்துக்கிறது அல்லது பவரில் உள்ளவங்களால் தொல்லைகளை சந்திப்பது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மீன லக்னக்கார் ஒரு 5 கோடி ரூபா சொத்து வச்சிருந்தார் மெயின் ரோட்டில், அது அவருடைய வாழ்வாதாரம். சூரிய திசை வரும்போது ஜாதகம் பார்க்க வந்தார், சார் இது உங்கள் இந்த சொத்து பிடுங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரி அதிகாரத்தில் உள்ள ஒரு நபரால் அது கையகப்படுத்தப்பட்டது. கண்ணீர் விட்டு கதறி அழுது பார்த்தார், ஒன்றும் வேலைக்காகலாம், பவரில் அவங்க இருக்காங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. மிக குறைந்த அடிமாட்டு விலைக்கு விற்றுட்டு வெளியே வந்தார். புரியுதுங்களா? இன்கம் டேக்ஸ் ரைடு வரும், சூரிய திசை வரும், என்றைக்கோ எங்கேயோ பண்ணிட்டு வந்த தப்பு, எங்கேயோ ஒரு பக்கம் செக்கை போட்டுட்டு மறந்துருப்பார், ஒரு 50,000 ரூபா கடன் வாங்கியிருப்பார், 50,000 திருப்பி கட்டியிருப்பார், 500 ரூபா மிச்சம் வச்சுருப்பார், 15 வருஷம் கழித்து நோட்டீஸ் அனுப்புவாங்க, நீங்கள் இன்னும் 180,000 கட்ட வேண்டும்னு. இதெல்லாம் சூரிய திசையில் மீன லக்னக்காரங்க சந்திப்பார். தன் உழைப்பின் மேன்மையினால் சிக்கல்களை சந்திக்கும் விதி இருக்கும். வேலை பார்த்துருக்க இடத்துல கௌரவம் கிடைக்காது, இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு முன்னேற்றத்தை வேறு யாருக்காவது கொடுத்துட்டு இவங்களை வயிறேறி விடுவாங்க. இதெல்லாம் சூரிய திசையில் மீன லக்னக்காரங்க சந்திக்கிற அமைப்பு. ஸோ இவர்களுக்கு சூரிய திசை பெரும் நன்மைகளை தர இயலாத ஆதிபத்தியத்தோடு அவர் இருப்பார். நண்பர் தான், ஆனால் அவர் ஆறாம் இடத்து வேலையை தானே செய்ய முடியும். ஒரு இயற்கை பாவிங்கிற முறையில் ஒரு சில வெற்றிகள் அவர்களுக்கு இருந்தாலும் கூட மிக பெரும் நன்மைகள் என்பது சூரிய திசையில் மீன லக்னத்துக்கு இருக்காது. சரிங்களா? ஸோ ஆறாம் அதிபதி திசை வராதவன் கொடுத்து வைத்தவன், லக்னாதிபதியாகவே இருந்தாலும் ஒரு சில கண்டிஷன்ஸ் அப்ளையின் படி பாக்கியாதிபதியாக அவர் வர்றது. இப்போ மகர லக்னத்துக்கு கடக லக்னத்துக்கும் பாக்கியாதிபதியாக ஆறாம் அதிபதியாக வர்றதுனால ஒரு மாதிரி சமாளிப்பாங்க.
இந்த வகையிலேயே ஆறாம் அதிபதி தசை இருக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.